ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் நெல்லை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பால்ராஜ் இன்று நிஜம் டிவிக்கு பிரத்யோக பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறும்போது இன்று கொரோனா நோய் தொற்றால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை தமிழகமானது கொரோனா நோய் தொற்றினால் பாதிப்பில் இரண்டாவது இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சுமார் 10 லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தது. நீதிமன்றமும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்தது. அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சுமார் 10 லட்சம் மாணவர்களையும் தேர்வு பணியில் ஈடுபடக்கூடிய 2 லட்சம் ஆசிரியர்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வை ரத்து செய்து அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்திருக்கிறார்கள். இதை ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு வரவேற்கிறது. அதே சமயத்தில் இன்று தமிழக அரசானது அரசாணை 54 என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இறுதி மதிப்பெண்ணாக காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வில் பெற்ற மதிப்பெண்களில் 80%, மாணவர்களுடைய வருகை பதிவுகளில் 20% கொண்டு மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று இன்று அரசாணை வெளியிட்டுள்ளது. இன்று இந்த அரசாணையினால் பல்வேறு மாணவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் உள்ளது. ஏனென்று சொன்னால் இந்த வருடம் 10ஆம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவர்கள் இவர்கள்தான் முதல் செட் மாணவர்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் எல்லோரும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று தமிழக அரசு விரும்பி NCERTக்கு இணையான ஒரு பாடத்திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கற்கக்கூடிய மாணவர்கள் முதல் செட் மாணவர்கள் இவ்வாண்டு பொதுத் தேர்வு எழுத இருந்தார்கள். இந்த மாணவர்களுக்கு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகளிலே மதிப்பெண் என்பது மிக குறைவாக இருந்தது. ஏனென்று சொன்னால் காலாண்டு தேர்விலே தமிழ் மற்றும் ஆங்கில தேர்வானது தாள் 1 தாள் 2 என 2 தாள்களாக நடத்தப்பட்டது. ஆனால் அரையாண்டு தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கிலமானது ஒரே தேர்வாக மாற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சமூக அறிவியலில் தொகுதி 2வது வாலிமானது சுமார் 200 பக்கங்களை கொண்டது நவம்பர் மாத இறுதியில் தான் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த 200 பக்கங்களை ஆசிரியர்கள் நடத்துவது என்பதும் மாணவர்கள் அதை கற்றுக்கொண்டு அரையாண்டு தேர்விலே தேர்வு எழுதினது என்பதும் மிகவும் சிரமமாக இருந்தது. மேலும் பல்வேறு மாணவர்கள் உடல்நலக்குறையினாலாக காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகளை எழுதாத மாணவர்களும் இருக்கிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசானது அதன் பின்பு நடைபெற்ற முதல் 2ஆம் மற்றும் 3ஆவது திருப்புதல் தேர்வுகளை கவனத்தில் கொண்டு அதில் வரக்கூடிய மதிப்பெண்களையும் எடுத்துக்கொண்டு காலாண்டு அரையாண்டு மற்றும் முதல் 2ஆம் 3ஆம் திருப்புதல் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களில் ஒவ்வொரு பாடத்திலும் எந்த பாடத்தில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார்களோ அந்த மதிப்பெண்களே அவர்களுக்கு இறுதி மதிப்பெண்களாக வழங்க வேண்டும். அதே போன்று சுயநிதி பள்ளிகளிலே இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலே அவர்கள் 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு வைத்தால் கூட அவர்கள் விடைத்தாள்களை திருத்தம் செய்வது என்பது 90 மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு அவர்கள் திருத்தம் செய்வார்கள். எனவே அந்த குழந்தைகளுக்கும் அந்த மதிப்பெண் என்பது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது கடந்த அரையாண்டு தேர்விலே திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தேனி மாவட்டங்களில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்திற்கான வினாத்தாள் என்பது முன்னதாகவே வெளியாகிவிட்டது. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனதுனால திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு தனியாக கொஸ்டின் பேப்பர் தயார் செய்து தேர்வு வைக்கப்பட்டது. எனவே மாநிலம் முழுவதும் ஒரே மதிப்பெண் அடிப்படையில் இருந்து இந்த மதிப்பெண் வழங்குவது என்பது சரியாக இருக்காது. எனவே எங்களுடைய ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பானது காலாண்டு அரையாண்டு தேர்வு மதிப்பெண்களோடு முதல் 2ஆம் 3ஆம் திருப்புதல் தேர்வுகளையும் கணக்கில் கொண்டு இந்த 5 தேர்வுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பாடத்திலும் எந்த பாடத்தில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்களோ அந்த மதிப்பெண்களை அவர்களுக்கு இறுதி மதிப்பெண்களாக வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது வருகை சதவீதத்தின் அடிப்படையில் 20% மார்க்கானது வழங்கப்படுகிறது. அதையும் கவனத்தில் கொள்ளாமல் எல்லா மாணவர்களுக்கும் அந்த 20% மதிப்பெண்களை முழுமையாக வழங்க வேண்டும் என்று எங்களுடைய ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் சார்பாக தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம். சே பால்ராஜ், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு, திருநெல்வேலி மாவட்டம்.